வணக்கம் நண்பர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம்னா யமகா ரே ZR, ஆக்சுவலாக அது BS6 மாடல். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், லுக்கோஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக முன்னாடிமே சொல்கிறேன் நண்பா, செம்ம அக்ரஷனாக இருக்குது வண்டி வந்து பார்க்குறதுக்கு. இதுக்கு முன்னாடி இந்த பழைய ரே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரஷன் கிடையாது. பட் இந்த வண்டியோட டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி ஒரு யங்ஸ்டர்ஸ் விரும்பக்கூடிய லுக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த வண்டி ஃபேமிலியாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ இதோடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய BS4க்கும் இப்போ BS6க்கும் என்னென்னலாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துனே லுக் வைஸ் வந்து பார்த்தோம்னா நண்பா, சூப்பரான ஒரு லுக்ஸ். ஆக்சுவலாக கலர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மேட் கலரில் வருது. அண்ட் பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லா வண்டியிலுமே வரும். ஜஸ்ட் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டிஷ் கலரில் இருக்குது பார்த்திங்களா, இது மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி கலர்ஸில் சேஞ்ச் ஆகும். ஸோ இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா டிசல் மீட்டர் அண்ட் டிஸ்க் மாடல். ஸோ அதனால தான் இந்த வண்டி நான் வந்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ கலர் வைஸ் வந்து பார்க்கறதுக்கு சத்தியமாக சொல்கிறேன்பா செம்மையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபெசினோ வீடியோ வந்து பார்த்துருப்போம். ஸோ ஃபெசினோ வந்து பார்த்திங்கன்னா 125cc என்ஜின் தான். ரே ZR வந்து பார்த்திங்கன்னா 125cc என்ஜின் தான். பட் இருந்தாலும் ரெண்டுக்குமே சேம் பவர் நண்பா, சேம் டார்க். ஸோ ரெண்டுமே வந்து பாடி வைஸ் மட்டும்தான் வந்து சேஞ்ச். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட்ரோ லுக்கிங்கில் பார்க்குறதுக்கே செம்ம ப்ரீமியமாக இருக்கும். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸோ அப்படியே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட், ஒரு மாடர்னைஸ் லுக்கில் செம்ம அக்ரஷனை வந்து கொடுத்துருக்காங்க. என்ஜின் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 125cc என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் அண்ட் டார்க் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8.04 பிரேக்கர்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி டார்க் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா 9.7 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது நண்பா. ஸோ நம்ம ஓப்பனாக இருக்கிறதுனால காற்றோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ஜின் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், நம்ம பைக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய அதே ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் தான் இந்த வண்டியிலையும் வருது. ஓகேங்களா, ஸோ என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் நண்பா. அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல மைலேஜ் ஸ்கூட்டர், எவ்வளோ மைலேஜ் கிடையாது அப்படிங்கிறத நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். சேம் அதே ஏர் கூலிங் சிஸ்டம் தான் நண்பா இப்பயும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக தான் தெரியுது. அண்ட் 125cc கம்பேர் பண்ணும்போது இதோட பாடி லுக்ஸுக்கும் இதோட ஸ்டைலுக்கும் கண்டிப்பாக 8.04 பிரேக்கர்ஸ் பவர் அப்படிங்கிறது ஒரு கம்மியான பவராக தான் எனக்கு தோணுது. ஏன்னா செம்ம ஸ்டைலாகவும் செம்ம ஏரோடைனமிக்காகவும் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் பவர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்கனாமிக்கலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மைலேஜ் வைஸ் பார்க்கும்போது செம்மையான ஒரு மைலேஜ் கொடுக்கும். டார்க் வைஸ் பார்க்கும்போது நியர்லி 10 வந்து கொடுத்துருக்காங்க, 9.7 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க் வைஸ் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச இந்த 125cc ஸ்கூட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் அந்த டீசெண்டான ஒரு டார்க்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். 9.7 அப்படிங்கிறது மேபி 10 வந்து கொடுத்துருக்கலாம், பட் இருந்தாலும் 9.7 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓரளவுக்கு பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டயர்ஸ் அண்ட் வீல்ஸ் அண்ட் பிரேக்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம எடுத்துட்டு இருக்க மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் மாடல். இதிலே நமக்கு ட்ரம்மு வருது, நம்ம கன்வீனியன்ட் ஏற்ற மாதிரி நம்ம வந்து பைக் வாங்கிக்கலாம். சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர் வருது. அண்ட் டிஸ்கோட சைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த 210mm இல்லை 230mm. ஸோ அந்த சைஸ் தான் ஒரு ரொம்ப குட்டியான ஒரு டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. டயர்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 90x90 செக்ஷனுக்கு 12-inch வீல் சைஸ் வருது. அண்ட் ரியரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 110x90 10-inch வீல் சைஸ். ஸோ டயர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது நம்ம ஃபெசினோ ஆகட்டும் ரே ஆகட்டும் எல்லாத்துக்குமே சேமான டயர்ஸ் தான். பட் நான் ஃபெசினோவில் இந்த டயர்ஸ் இதே சைஸ் டயர்ஸை பார்க்கும்போது டயர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. பட் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டயர்ஸ் குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அப்பியரன்ஸ் வைஸ் தான் ஓகேங்களா. பட் டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டயர்ஸ் அண்ட் சேம் வீல்ஸ் அண்ட் சேம் டிஸ்க் பிரேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அலாய்ஸோட டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கனாலே செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டார் ஷேப்பில் ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, கொஞ்சம் ஸ்டைலாகவும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ டயர்ஸோட பட்டன்ஸ்லாம் வந்து பாருங்கள், டீசெண்டான ஒரு பட்டன் தான் சொல்லணும். ஸோ இதோட கிரிப் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் பெட்டராக இருக்கும். பட் கொஞ்சம் ஜல்லியான இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேபி பிரேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் சூப்பராக இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். டிஸ்க் ஆகட்டும் ட்ரம் ஆகட்டும் ரெண்டுமே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் செம்மையாக இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் லூஸான சாயில்ஸில் கிரிப் லைட்டாக லூஸ் ஆகுது. பட் டயர்ஸோட குவாலிட்டியும் சரி பர்ஃபார்மன்ஸும் சரி உண்மையுமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. ரியரில் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ராடான டயர்ஸ் வந்து தெரியுதா, ஸோ செம்ம ப்ராடான டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரிப் வைஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான சஸ்பென்ஷன், சாஃப்ட்டாகவும் இல்லை ஹார்டாகவும் இல்லை, மீடியமாக இருக்குது. ரியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹைட்ராலிக் டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் சைட் தான். ஸோ ஹைட்ராலிக் டைப் இருந்தாலும் நல்லா கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது. ரோட் வைஸ் பார்க்கும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் ஆஃப் ரோட் ஏரியாஸ்லையும் இதோட கம்ஃபர்ட் லெவல் பெட்டராக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம லைட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ லைட்ஸை பார்க்கும்போது தான் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நீங்களே பாருங்கள், கீழே இருக்கிறது தான் நம்ம மெயின் லைட். ஸோ ரே மாடல் எல்லாமே தெரியும் உங்களுக்கு, கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் லைட் நம்ம டியோ மாதிரியே இருக்கும் ஓகேங்களா. டியோக்கு காம்படேட்டராக தான் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரே வந்து அறிமுகமாச்சு. ஸோ அதோட லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் இதுலேயும் சரி ஹாலிஜன் பல்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் லுக்குக்கு எல்இடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செம்மையாக இருந்திருக்கும். ஸோ நீங்களே பாருங்கள், அக்ரஷனான லுக்கு செம்ம ஏரோடைனமிக்காக சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. என்ன தான் சின்னதாக இருந்தாலும் பவர் வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு பீம் இருக்கும் நைட் டைமில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எல். ஸோ டிஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒய் ஷேப் வந்து கொடுத்துருக்கிறது சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ ஆனில் தான் இருக்குது ஓகேங்களா, இப்போ எரிஞ்சிட்டு தான் இருக்குது. எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு தரமான ஒரு விஷயம். இண்டிகேட்டர்ஸ் வைஸ் பார்க்கும்போது எங்கடா கீழே இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா மேலே பைக் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்1-5
FZS. ஸோ எல்லா பைக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிசைன் இண்டிகேட்டர்ஸ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம மேஜராக வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பைக் மாதிரியே வந்து இண்டிகேட்டர்ஸ், நாலு இண்டிகேட்டர்ஸுமே பைக்கோட இண்டிகேட்டர்ஸ் தான் வரும். ஸோ இதோட லுக்ஸு கண்டிப்பாக இந்த டிசைன் தான் செட் ஆகும். செம்மையான ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. என்னோட ஒரு சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா, கீழே வந்து எல்இடிஸ் பண்ணியிருந்தாங்க, அதாவது ஹாலஜன் இல்லாமல் எல்இடி லைட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்க மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு அப்டேட் மாடல் தான். இதில் ரெண்டு வெர்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அனலாக் ப்ளஸ் ட்ரம் வரும். இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து டிஸ்க் ப்ளஸ் டிஜிட்டல். ஸோ கண்டிப்பாக இந்த டிஸ்க் ப்ளஸ் டிஜிட்டல் மாடல்லையாச்சும் நம்ம எல்இடி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பெட்டராக இருந்திருக்கும். ஸோ ஓகே, ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து பார்க்கலாம். ஸோ ரியரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அந்த சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க, பட் இருந்தாலும் ஹாலஜன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, எல்இடிஸ் இல்லை. ஸோ இதோட டிசைன் வந்து பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பைக் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ இண்டிகேட்டர் ஸ்பேஸ் பார்த்தீங்கனாலும் இதுவும் சேம் பைக்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதோட ஷேப் எல்லாமே சூப்பராக இருக்குங்கபா, பட் எல்இடிஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தரமாக இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நண்பா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீ ப்ளஸ் சுவிச்சஸ். ஸோ கீ வந்து பார்க்குறதுக்கு இதுவும் சேம் நம்ம பைக் மாதிரியே தான் கீ வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்ரேஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கனாலும் செம்ம டீசெண்டாக தான் இருக்குது, அதாவது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் இல்லாமல் கரெக்டாக பக்காவாக கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. சீட் ஓப்பனிங் மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன், அதாவது லாக்கு சீட் ஓப்பன். அதுக்கப்புறமேட்டு நம்ம பெட்ரோல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஃபியூல் ஓப்பன் பண்ணுறது மேனுவலாக கையிலே தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், அண்டர் சீட் தான். ஸோ கீஸோட குவாலிட்டிஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கன்சோல் மீட்டர் வந்து பார்த்தலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஃபுல் டிஜிட்டல் கன்சோல் மீட்டர். இப்போ நான் ஆன் பண்ணுற மாதிரிங்க, வாவ், செம்ம இம்ப்ரெஷனாக கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் வந்து அனலாகில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஓல்டாக தான் இருக்கும், பட் இது இதோட லுக்ஸுக்கு செம கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர், அதுக்கப்புறமேட்டு நம்ம டேக்கோ மீட்டர் இருக்குது இந்த வண்டியில், அது ஒரு பெஸ்ட் விஷயம். ஓடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஃபியூல் காஜ் இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சின்னதாக சைடில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஸ்பேஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபெஜினோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஐடியல் சிஸ்டம், ஃபியூல் இன்ஜெக்ஷன், சைடு இண்டிகேட்டர்ஸ், ஈகோ மோட், ஹை பீம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக கொடுத்துருக்காங்க. அண்ட் மோட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள், ட்ரிப் அண்ட் ஓடோ. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூட்டரில் யூஸ் பண்ணியிருக்கிறது, ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் பேனல் ஒர்க் பக்காவாக பண்ணியிருக்காங்க, இதுலேயும் சரி ஃபெஷினோலையும் சரி, செம்ம ப்ரீமியமாக செம்ம குவாலிட்டியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹார்டான ஃபைபர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் சுவிச்சஸோட ஆப்ரேஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து பார்த்தலாம். ரைட் சைடில் நான் சொன்ன மாதிரி ஃபெஷினோவில் இருக்க மாதிரியே தான் ஐடியல் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி வண்டி வந்து மூவ் பண்ணலாம். ஸோ சப்போஸ் ஒரு அர்ஜென்ட் அப்படின்னு வண்டி நிறுத்துனீங்க அப்படின்னா, சப்போஸ் ஏதோ தேவை அப்படின்னு வண்டி நிறுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அப்புறம் ஜஸ்ட் நம்ம பவர் பட்டன் கொடுக்க தேவையில்லை, ஆக்சிலரேஷன் கொடுத்தாலே வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஸோ அதாவது ஒரு ஃபங்க்ஷன். ஸ்டார்டிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா செம ஸ்மூத்தான ஒரு ஸ்டார்டிங் சிஸ்டம், இதுக்கு முன்னாடி யமஹாலாம் இந்த மாதிரி கொடுக்கல. ஸோ ஸோ கண்டிப்பாக எனக்கு ஃபஸ்ட் டைமே ஃபீல் ஆச்சு. ஸோ அந்தளவுக்கு செம்ம ஸ்மூத்தான ஒரு ஸ்டார்டிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரிப்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா R15 என்ன ஒரு கிரிப் வருதோ அதே தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. செம்ம குவாலிட்டியாக இருக்குது, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரேக் ஆப்ரேஷன் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமேட்டு லெஃப்ட் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் வந்து சுவிச்சஸோட குவாலிட்டிஸ் நல்லாயிருக்கு. ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர்ஸ், ஹாரன் டீசெண்டான சேம் ஃபெஷினோட என்ன ஒரு இண்டிகேட்டர்ஸோ அது தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் பிரேக்கிங் வந்து பார்த்திங்கனாலும் கச்சிதமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ சுவிச்சஸோட குவாலிட்டிஸ், ஹேண்டில் பார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பக்காவாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பாருங்கள் பாடி மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்ட்டு அந்த ஃப்ரண்ட்டில் அந்த கோல்டன் கலர் கொடுத்தோம் பார்த்திங்களா, இது வந்து எந்த கலர் சூஸ் பண்ணிங்கனாலும் நமக்கு இது வரைக்கும் அந்த கீழே வரைக்குமே அதோட கலர்ஸ் வந்து வரும். ஸோ நல்லா விங் ஷேப்பில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு R15 வந்து பார்த்திங்கன்னா டம்மியாக ஃப்ரண்ட்டில் ஒரு இன்டேக் இருக்கும் பார்த்திங்களா, அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா டம்மி இன்டேக் தான். பட் இருந்தாலும் டிசைனர்ஸ் பாருங்கள் செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்களோட ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம குவாலிட்டியாக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு குவாலிட்டியாக இருக்குது. பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணுறது ஒரு கிளிப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்னதான ஒரு லெக் ஸ்பேஸ் தான். ஸோ ரொம்ப பெரிய ஒரு லெக் ஸ்பேஸ்லாம் கிடையாது, டீசெண்டான லெக் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தண்ணி டேங்க் வச்சுக்கலாம், பட் சிலிண்டர் அளவுக்குலாம் நம்ம வந்து போக முடியாது. ஆனால் கால் வைக்கிறதுக்கு நல்லா ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் வந்து கீழே பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. சீட்ஸோட குவாலிட்டிஸ் எல்லாமே பாருங்கள் செம்ம ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க. ஸோ சுவிச்சஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. அண்ட் ரைடருக்கு வந்து பார்த்திங்கன்னா குஷனியாக இருக்குது, பிள்ளையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைடர் அளவுக்கு வந்து குஷினஸ் கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா கிரிப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ சீட்டோட கவர் வந்து பார்த்திங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் சீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியான சீட்லாம் இல்லை நண்பா, ஒரு டீசெண்டான ஒரு சீட் தான். ஸோ டியோவில் என்ன மாதிரி ஒரு சீட்டோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரேலி வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா டீசெண்டாக இருக்குது. ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போக முடியும். அண்ட் கிரிப்ஸோட குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. ஓ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேம் அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு எல்இடிஸுமே அண்டர் சீட்டில் வந்து கிடையாது. பட் இருந்தாலும் இதோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவாக அண்ட் ஆக்சஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்பேஸாகவே கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெரிய ஸ்பேஸே இருக்குது. ஹெல்மெட் ப்ளஸ் பேக், காலேஜ் பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸாகவே கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இப்போ பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ரேவும் சரி அதே மாதிரி ஃபெஸினோ சரி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் கெப்பாசிட்டி, அந்த 5.2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி தான் வருது. மைலேஜுமே கூட பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவலாக கொடுத்துருக்க பதில் ரியரில் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும்.
ஓகே அண்ணன், நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ப்ரைஸ் அண்ட் மைலேஜ். ஸோ என்ன மைலேஜ் கொடுக்குது, என்ன ப்ரைஸ் வருது அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோனையும் நம்ம வந்து ப்ரைஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ ப்ரைஸஸ் பார்க்கும்போது இந்த டிஸ்க் வேரியன்ட் அண்ட் டிஜிட்டல் மீட்டர் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ரோட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட அந்த 95,000. ஸோ 95,500 rupees வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து வரும். ட்ரம் மாடல் வாங்குறீங்க, இந்த மாடல் வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ட்ரம் மாடல் வாங்கிக்கலாம் அனலாக். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 92,000 or 92,500 rupees ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3,000 rupees அந்த டிஸ்க்கு மட்டும் தான் வந்து வேரி ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச், அப்ராக்சிமேட் ப்ரைஸ் ரேஞ்ச். உங்கள் ஊரில் இருக்க ஷோரூமில் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து வரும். ஸோ மைலேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு டீசனல் மைலேஜ் நம்ம 50+ மைலேஜ் வந்து கிடைக்குது. ஏன்னா அது 125cc ஸ்கூட்டராக இருந்தாலும் பவர் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு அந்த 8.04 பிரேக்கர்ஸ் பவர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பவர் தான் இருக்கனால ஆல்மோஸ்ட் நம்ம 50+ மைலேஜ் வந்து ஈஸியாக எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த வண்டி யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் நம்ம நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பசங்களாகட்டும் இல்லை கேர்ள்ஸ் ஆகட்டும் காலேஜ் பர்பஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வந்து சூஸ் பண்ணலாம். லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னாலும் செம்ம ஒரு மாடர்னைஸ் லுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆக்சஸ் 125 மாதிரியோ இல்லை ஆக்டிவா 125 மாதிரியோ ஒரு மோல்டனான லுக் அண்ட் பெரிய ஒரு லுக்கெல்லாம் வந்து இல்லை, டீசெண்டான லுக். அதே மாதிரி பவர் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னாலும் டீசெண்டாக தான் இருக்குது. ஓகே நண்பா, இது லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களையும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்கூட்டரோட நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நண்பா.